உளவு கப்பல் விவகாரம். இந்தியாவுக்கு சீனா பகிரங்க மிரட்டல். சீனாவின் உளவு கப்பலான இவான் வாங் 5 சமீபத்தில் இலங்கையின் ஹம்மன்தோட்டை துறைமுகத்துக்கு வந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த நிலையில் உளவு கப்பல் விவகாரத்தில் இந்தியாவுக்கு சீனா மிரட்டல் விடுத்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதர் ஜென் ஹாங் எழுதிய கட்டுரையில் இலங்கையை சில நாடுகள் எப்போதும் கொடுமைப்படுத்துவதற்கும் அந்நாட்டின் இறையாண்மை மற்றும் சுதந்திரத்தை காலில் போட்டு மிதிக்கவும் பல்வேறு ஆதாரமற்ற தகவல்களை கூறுகின்றன. இலங்கை மக்கள் இன்னும் பொருளாதார மற்றும் மனிதமான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் மனித உரிமைகள் பற்றி எப்போதும் பேசும் அந்த நாடுகள் இலங்கையின் மனித உரிமை நெருக்கடியை தீர்க்க உதவுவார்களா, அல்லது இலங்கை உள் விவகாரங்களில் தலையிட்டு அந்நாட்டு மக்களின் காயத்தில் தொடர்ந்து உப்பு தேய்ப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையின் தேசிய இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டு ஆகியவற்றில் எந்தவிதமான மீறல்களையும் பொறுத்து கொள்ள முடியாது. சீன ஆராய்ச்சி கப்பல் இவான் வாங் 5 இலங்கைக்கு பயணம் செய்ய அங்கீகரிப்பது இலங்கை அரசாங்கத்தால் முழுமையாக அதன் இறையாண்மைக்கு உட்பட்டு எடுக்கப்பட்ட முடிவாகும் என்று அதில் கூறியுள்ளார்.